நாட்டின் நலனுக்காக போராடி கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவ மற்றும் மருந்துவ சார்ந்த பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் இரத்தத்தையும் தன் தேகத்தையும் தன் தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்த இராணுவ நண்பர்கள் அனைவருக்கும் இந்நன்னாளிலே என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தினத்தில் கூட நாம் சுதந்திரமாக சுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறோம். எனவே கூடிய விரைவில் மீண்டு வருவோம். சுதந்திர தின விழா ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொருத்தரும் சுதந்திர தினத்துக்கு கொண்டாட்டத்தை விட கொரோனாவை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் புதுசாக பணியமர்த்தப்பட்டிருக்கீங்க. கொரோனாவுக்காக, கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் போராடிட்டு இருக்கீங்க. சுதந்திர தினத்துக்கு, சுதந்திரம் வாங்கிறதுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்த அளவுக்கு இங்கே கடமையாற்றினாங்களோ அந்த அளவுக்கு பெருமைக்கு உரியவர்கள் இங்கே இருக்கிற செவிலியர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவர்களும் வந்து இந்த இடத்துல பெருமைக்குரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும் சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த கொரோனாவை தாண்டி இப்போ அடுத்தது இப்போ வந்துகிட்டு இருக்க அடுத்தது டெங்கு பற்றியும் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது டெங்கு எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் களமாடுவதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் செல்லும் இடத்துல எல்லாமே தண்ணி மூடி வைக்க சொல்கிறதுக்கோ அடுத்து கொசு பெருகாமல் இருக்கிறதுக்கு என்ன விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணுமோ அந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு கொரோனா, அது கூட டெங்கு வந்துருச்சுன்னா ஒரு காய்ச்சல் வந்து எந்த காய்ச்சல்னு தெரியாமல் நம்ம முழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை நம்ம முன்கூட்டியே எடுத்தோம்னா நம்ம வட்டாரம் மட்டும் இல்லை, நம்ம தமிழகம் இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம எல்லாருமே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒருவேளை விழிப்புணர்வு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு தயக்கமும் காட்டாமல் அவங்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்கள் அந்த நோயிலிருந்து மீட்டு தருவதற்கும் நம்ம வந்து நம்ம உயிரை பணையமைத்தாவது நம்ம அங்கே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம். நம்ம நிச்சயமாக அதை அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தேசத்தை கொரோனாவிலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் மீட்டெடுப்போம் என்று உறுதியேற்று இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகிறந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்விழாவை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த கொளத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் கொரோனாவிலிருந்து மீண்டு வருவோம், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம்.
நம்பிக்கையுடன் உங்கள் ஆனந்த்.